வந்து இறை அடியில் தாளும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, ஜோதிஷாச்சாரியா மகேஷையர். ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள். சார், நீங்கள் கையில் கட்டின்னு இருக்கல இந்த கயிறு, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறதுண்டு. சரி, இன்னைக்கு இதை பற்றி நிறையா விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகளில் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 2/10/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் புரட்டாசி மாதம் 15 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி சதுர்த்தி, மாலை 5:06 வரை. பின்பு பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அஸ்வினி பரணி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி துர்காஸ்நானம் சதுர்த்தி விரதம், பிள்ளையார வணங்குறது ரொம்ப விசேஷம். அம்பாள் ஆலயங்களில் அம்பாள் உற்சவ ரூபமாக இருக்கும்போது அந்த அம்பாளை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க குளக்கரையோ மற்ற இடங்கள்லேயோ அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது. இன்றைக்கி 2/10 அப்படின்னு சொன்னாலே நமக்கு காந்தி ஜெயந்தி ஞாபகம். சுதந்திர போராட்டத்துக்காக அவர் தன்னையே கொடுத்து கொண்டவர் தான் சொல்லலாம். ஆக இன்றைக்கி காந்தி ஜெயந்தி. அது மட்டும் இல்லாத கர்மவீர காமராஜருடைய நினைவு நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை பற்றி சொல்லானாலே 2/2 நிறையா பேருக்கு நினைவு வர்றது காந்தி ஜெயந்தியும் காமராஜருடைய நினைவு நாளும் தான். சரி, இன்றைக்கி சதுர்த்தி பஞ்சமி இருக்குது. இந்த சதுர்த்தி பஞ்சமி விசேஷமான நாள். விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரமாக இருக்குது. இப்படி நிறையா விசேஷமான காரியங்கள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, பக்திமயமான நாள். ஒரு 4 பேர் இருக்கும்போது 4 பேரை நம்ம வார்த்தையை கேட்கல. கடைசியில் என்ன சொல்லுவோம், இறைவா யாருமே என் பேச்சை கேட்கல, நீயாவது கேட்பியோ அப்படின்னு நிறையா பேர் கேட்பேன் யதார்த்தமாக. ஏன்னா கடவுளுங்கிறது நம்ம ரொம்ப மனசுக்கும் உட்பட்டது இல்லையா. நிறையா பேர் கேட்குறது உண்டு, நீயாவது என் வார்த்தையை கேட்பியா அப்படின்னு கேட்பா இல்லையா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பக்தி அதீதமாக இருந்து இறைவன்கிட்டயே யதார்த்தமாக பேசக்கூடிய தன்மைகள் கிடைக்கும். அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா முக்கிய முடிவுகள் வேண்டாம், ஓரிரு நாள் கழித்து எடுத்துக்கிட்டால் போதும். பிரயாணங்கள் கூட தவிர்த்துக்கலாம். யாராவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தலையில் எடுத்துட்டு ஐயோ இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம், யதார்த்தமாக விட்டுடுங்க. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு லாபம் உண்டு, வராக்கடன்கள் வந்து தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறது. என்ன சார் இந்த ஒரு வாரமாகவே அமைதியாக இருந்து அமைதியாக இருந்துன்னு சொல்கிறாளே, ஏன்னா அஷ்டமசனி. அஷ்டமசனி காலத்தில் இப்போதைக்கு ரொம்ப சூக்ஷமமாக கவனிக்கக்கூடியதாக இருப்பேன் ரிஷபராசி என்பர்கள். இருந்தாலும் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் பேசுங்க, எனக்குன்னு ஒரு காலம் வரும் அன்றைக்கி ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, இடம் விற்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவா, வீடு வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவா, தோட்டம் வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கவா, இந்த வேலை வேண்டாம் வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரங்கள் உண்டு. நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு தடங்களாகிற மாதிரி இருக்கே என்னென்னு தெரியலையே பயம் வந்துன்னு இருக்கே அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அப்பப்போ சின்ன சின்ன பயங்களை உருவாக்கும். யதார்த்தமாக வெளிப்படையாக பேசுங்க, எல்லா காரியமும் சுமூகமாக முடியும். ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 7 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய சிரமப்பட்ட விஷயங்கள்லாம் மாறிடும் மனசில். சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன்,
இத்தனை நாள் எவ்வளோ சிரமப்பட்டுருந்தேன், இப்போ தான் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை கொண்டு செயல்படுவேன். சினிமா பாடகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மேடையில் பாடகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பாட்டு திறமை படைத்தவர்கள், சங்கீத வித்வானாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிருதங்கத்தில் ரொம்ப வித்வானாக இருந்துட்டு இருக்கிறவங்க, புல்லாங்குழல் வாசிக்கிறவா, வயலின் வாசிக்கிறவா, இந்த மாதிரி இசையில் நான் பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கேன்னு இருக்கிறவாலாம் ரொம்ப அருமையான வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகள் மூலமாக பெருமை அடையக்கூடிய அற்புதமான நாள். ஸ்கூல் வச்சுட்டுருக்கோ, டீச்சராக இருந்துருக்கோ, பிரின்ஸிபலாக இருந்துருக்கோ, புதுசாக எதனா ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கோ, அதுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சில விஷயங்கள்னால ரொம்ப அன்பானவா உங்களை விட்டு தள்ளி போவா, இப்போதைக்கு பெரிய வருத்தமாக இருக்கும், இப்பேற்பட்ட வாய்ப்பு கிடச்சிருக்கு இவா பாட்டுக்கு போயிட்டாலேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இருப்பினும் காலம் கடவுள் எல்லாம் மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு, நிறம்வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாதர் வழிபாடு, பத்மாவதி தாயார் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா அசதிகள் இருக்கும், சரி அப்புறம் பார்த்துப்போமே அப்புறம் பார்த்தோமே டக்கு நல்ல சான்ஸ் வரும், அதை விட்டுவிட்டோமேங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் இருக்கும், மத்தியானத்தில் எல்லா விஷயங்களும் சரியாகும். திரும்ப மத்தியானம் 12 to 1 o'clock வயிறு சம்மந்தமாக, பல் சம்மந்தமாக, தலை சம்மந்தமான வலி தொடர்ந்து இருந்தவா கொஞ்சம் அந்த மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வேக வேகமாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், வெற்றி உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும், டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணும், வெளிநாடு போயாகணுங்கிற எண்ணம். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்குறா சிரமப்பட்டுருக்கிறவாளுக்கு ஒரு தீர்வு உண்டு, இடமாற்றம் வெற்றியை தரும். கடன் விஷயத்தில் மாட்டின்றவாளுக்கு யாராவது மூலமாக உதவிகள் கிடைக்கும், இன்னும் கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில பழக்கங்களுக்கு அடிமையானவா அடிமையிலிருந்து வெளியில் வந்துடுவா. இத்தனை நாள் கவலைப்பட்டுருந்த மனைவிக்கு இனிமே இதை பண்ண மாட்டேன், இத்தனை நாள் சிரமப்பட்டிருந்த தாயார் தந்தையாருக்கு இனிமே இதில் இருக்க மாட்டேன், நான் நிச்சயம் மாறுவேங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே மனசில் நினைக்கிறது ஒன்று, வெளியில் நடக்கிறது ஒன்றா இருந்துட்டுருக்கே என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. எண்ணமும் செயலும் ஒத்து வராத சில விஷயங்கள் இருக்கும்போது அப்படி இருக்கும், இன்றைய நாள் அப்படியா இருக்குது. ஸோ இன்றைய தினத்தில் பலவேறு சிந்தனைகள் இருக்கும், அதில் ஒரு முடிவுகள் எடுக்க முடியல. அதனால் ஒரு 2 கழித்து இந்த காரியத்தை மட்டும் சக்ஸஸ் ஆகிடும். முக்கியமான நபர்களை சந்திக்க போவேன், அவள் யதார்த்தமாக பல விஷயங்களில் உங்களை கவனிக்கலன்னா சே நம்மளை விட்டுவிட்டோலே அப்படிங்கிற சின்ன சின்ன குமல்கள் இருந்துகிட்டு இருக்கும், கொஞ்சம் நேரம் மாறிடும். எல்லா விஷயம் நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் பார்த்தெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ தோணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில மாறுதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், சில முயற்சிகள் லாபத்தை தரும், அற்புதமான சில செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாண அலைச்சல்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு வராக்கடன்கள் வந்து தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே யாரும் சொல்றதை கேட்க மாட்டேன், எனக்கு தோன்றதான் செய்வேன்னு சொல்லிட்டு ஏதேனும் பணத்தை போடுறதுல கவனம் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக அகலக்கால் வைக்காமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா நிதானம் கடலை விட பெருசுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி வெற்றி அடையும். ரொம்ப பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவா கோபித்து கொள்றதே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் சில தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, கோபிச்சவாளை திட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், அதனால் கவனமாக பார்க்கணும், கவனமாக பேசணும். நம்ம பின்னாடி எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் போதும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். படிப்புக்காக பணம் வேணும்னு நினச்சின்னு இருக்கோ யாராவது உதவிகள் கிடைக்கும், கல்யாண காரியம் வெற்றி அடையும். கன்னிராசி அன்பர்களுக்கு புதுசான விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், அதன் மூலமாக வெற்றி அடையணுங்கிற ஆசை உங்களுக்கு கைகூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே நிறைய சோர்வான விஷயங்கள் அப்பப்போ மனசில் இருந்துட்டுருக்கு, எப்போ என்ன பண்ணுறது, பல்வேறு சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கு. இரட்டிப்புத்தன்மை, ஒரு நிமிஷம் பார்த்துட்டேன்னா பாசிட்டிவாக தோறும், ஒரு நிமிஷம் பார்த்துட்டேன்னா அப்படியே டவுன் ஆகும், எப்படி இந்த தராசு ஏறி இறங்கின்னு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஆக இன்றைய தினத்தில் பல்வேறு யோசனைகள் இருக்கும்போது சில முடிவுகள் பெரியவங்ககிட்ட கேட்டு எடுத்துக்கலாம், பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைச்சா காரியம் விட்டுரு. இந்த தினத்தில் அரசியல் ரீதியாக இருந்துட்டுருக்கும் அதுக்கு முன்னேற்றம்,
சில பேர்த்தோட காரியம் உங்களுக்கு வந்துடும், நானும் இந்த வேலையை சேர்த்து செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். குழந்தைகளை போய் ஹாஸ்டலில் சேர்த்தலாமா, வெளியூரில் படிக்க வைக்கலாமா, வெளிநாட்டில் படிக்க வைக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும், உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டுருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அமோக பலன்கள் உண்டு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா அகலக்கால் வைக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, காளி வழிபாடு, மன தைரியத்தை கொடுக்கும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு, சரி சமமாக இருக்கும். நீர்ந்து பெருசாக ஒன்றும் தெரியல இன்றைக்கி, இப்படியே ஓடியது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாளை சர்வைவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இன்றைய தினத்தை கடக்கிறதுங்கிறது புதிய விஷயங்களை ஏற்றுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இன்றைய தினத்தில் பல காரியங்களை ஏற்று நடத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குடும்பத்துக்கு தலைவராக இருக்கும்போது எல்லாத்தையும் சமாளிக்கணும், குடும்பத்துக்கு தலைவியாக இருக்கும்போது எல்லாத்தையும் சமாளிக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்ப்பேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக விடல. அது உங்களுடைய பெருமிதம். நிறையா கற்றுக்கணும், படிக்கணும், 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 படிக்கணும்னு ஆசை நிறையா இருக்கும், உங்கள் காரியங்கள் நிறைவேறும். இந்த தினத்தில் சிறு பிரயாணம், மூல பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கைகூடும். வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். மேலதிகாரியின் மூலமான அழுத்தங்கள் இருக்கும், அதையும் மீறி ஜெயிப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படும். நான் ஜெயித்தா பத்தாது, அவளும் ஜெயிக்கணும், அவளையும் ஜெயிக்க வைக்கணும். ஸ்பிரிச்சுவல் டூரிசம் நடத்தின்னு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுன்னு இருக்குவா, நர்ஸாக இருந்துட்டு இருக்குவா, டீச்சராக இருந்துட்டு இருக்குவா, ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்துட்டீங்கன்னா உதவியாளராக இருந்துட்டு இருக்குவா, பிரின்ஸிபல் ஹெட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்குவாங்க, கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. பிஹெச்டி படிக்கணும் சார், மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டேன், ரொம்ப நாளாக தடையாயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவாளுக்கு காரிய அனுகூல்யம், வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் படிப்பு, படிப்பின் மூலமாக லேர்ன் அண்ட் ஏர்ன்னு சொல்கிற மாதிரி படித்து சம்பாத்திய யோகங்கள் உண்டு. தொழில் கல்வி அமோக பலன்கள் தரும். தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி ஐயனார் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களை, நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயுமா, யோசனைகள்லையும் சரி பிரயாணங்கள்லேயும் சரி, ஒரு வாகனத்தை யாட்டியாக கொடுத்து அவள் அடிச்சு விட்டானாச்சே, தெரியாமல் கொடுத்துட்டேன் அவனை நம்பி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். அதனால் உங்கள் பொருளை மற்ற வாழ்க்கை கொடுக்கறது கவனம் தேவை. இடம், பொருள், வீடு, மனை எங்கேயும் வாங்கி வச்சுருந்தா அப்பப்போ அதை போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கே மறந்து போயிட்டதாக இருக்கும். அதேமாதிரி சேமிப்பு, ஒரு 10 பேங்கில் வச்சுருந்தோம், கம்மியாக வச்சுருந்தாலும் சரி ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, அதை அழகாக என்னென்ன அந்த கார்ட்ஸு அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினத்தில். ஒருவேளை இன்றைக்கி நம்ம பேங்க் லீவாக இருக்குது, இன்றைக்கி வந்து விடுமுறையாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அதற்குண்டான எல்லா பேப்பர்ஸும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நம்மளுடைய சில பர்சனலான விஷயத்தை மற்ற வாழ்க்கை பகிர்ந்துக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம். மகரராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான தினம். உங்கள் பேரை சொல்லி மற்றவா பயன்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கவனம் என்பது தேவை, அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும். தேடி வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். அன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, ரொம்ப நிறைய விஷயங்களை எடுத்து தலையில் போட்டு, நிறைய வேலைகளை தலையில் போட்டால் கோபங்கள் அதிகமாக வரும். இந்த தினத்தில் வேலையாட்கள்கிட்ட, கூட வேலை செய்கிறவாட்ட, சட்டுன்னு வீட்டில் இருக்கவாட்ட கோபப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னடா இவங்க கோபப்படுறாளே, இவ்வளோ நம்ம செஞ்சும் கோபப்படுறாளே அவள் தோணும், இருந்தும் உங்கள் ஸ்பீடுக்கு அவள் வரமாட்டாள். இந்த மாதிரி இந்த தினத்தில் கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் பிரயாணங்கள் உண்டு, பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்காக நிறையா பேர் உழைப்பா, உங்களுக்காக நிறையா பேர் நல்ல விஷயங்களை செய்வாள். உங்களுக்கு கிடைத்த வேலைக்கிறே 10 பேருக்கு பிரித்து கொடுப்பேன், பணமாக இருந்தாலும் சரி. சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும், திடீர் பிரபல்யங்களாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, கோவிந்தன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியும். பா, இந்த 2-3 நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துடா, ஏதாவது பண்ணியாகணும் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். இந்த
மாற்றிட்டா தொழில் பண்ணும், தொழில் பண்ணும், தொழில் பண்ணணும்னு இறைவன் வச்சுட்டார். அதனால் யாரும் மாற்ற, இறைவனால் கொடுக்கப்படுவதை எவராலும் தடுக்க முடியாது, அவர் தடுக்க நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தானாக உங்களுக்கு தேடி வரும் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். சில நேரங்கள் அப்பப்போ வீட்டில் பிரச்சனைகளுக்கும் அதெல்லாம் எடுத்து சமாளிச்சிருவேன். சில நேரங்களில் பண விஷயத்தை சேமிக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்துவேன், நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புதிய நகை வாங்கிறது, புதிய பொருட்கள் வாங்கிறது, கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். மீனராசி அன்பர்களுக்கு இடமாற்றம், தெய்வீக வழிபாடு வெற்றி தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறமென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் எங்கே வெளியில் போகும்போது வரும்போதும் அல்லது டிவியை பார்த்துட்டு நேரில் வந்து பார்க்குறவா சார், இந்த கையில் கட்டின்னு இருக்கக்கூடிய கயிறு, நம்ம ஏற்கனவே கயிறை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், கயிறுக்கு உண்டான விசேஷம் என்ன? இது என்ன கயிறு அப்படின்னா பைரவருடைய கயிறு. அதாவது காசியில் பைரவர் கோயிலில் அவன் என்ன பண்ணுவான், பைரவ அஷ்டகம்னு சொல்லுவான். இந்த பைரவ அஷ்டகம் ரொம்ப விசேஷமான அஷ்டகம். இந்த பைரவருடைய அஷ்டகத்தை சொல்லி மந்திரித்து தரக்கூடிய அற்புதமான கயிறு தான் இந்த கயிறு. இந்த கயிறில் சின்ன பேர் சின்னதாக கருப்பு கயிறு, சிகப்பு கயிறு கட்டிக்கிற வழக்கங்கள் இருக்குது. இதில் பார்த்துட்டேன்னா நிறைய விதவிதமான நிறங்கள் கொண்ட கயிறுகளை நம்ம பார்க்க முடியுது. கருப்பு கயிறு திருஷ்டிக்காக கட்டக்கூடிய கயிறாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேன்னா சிகப்பு கயிறு. இந்த சிகப்பு கயிறும் காரிய விருத்தியும் திருஷ்டிக்காக கட்டக்கூடிய கயிறும் இருக்குது. மஞ்சள் கயிறு பண வரவுக்காகவும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்காகவும் கட்டக்கூடிய கயிறு இருக்குது. அடுத்து பச்சை கயிறு, குபேரருடைய கயிறாக அந்த பச்சை கயிறை கட்டுற வழக்கங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கோல்டன் கலரில் இருக்குது, அதாவது பொன்னிற நிறத்தில் இருக்கிறது பார்த்துட்டேன்னா குடும்ப அபிவிருத்திக்காக கட்டக்கூடிய கயிறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கயிறுகளை அழகாக மந்திரித்து சுவாமிகிட்ட வச்சு எடுத்து கையில் கட்டிக்கிறது, கழுத்தில் கட்டிக்கிறது, அந்த சுவாமியினுடைய அந்த மந்திரத்தினுடைய சக்தி அந்த கயிறில் இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறது. உடம்பில் நம்ம எனர்ஜி அப்படிங்கிறது இந்த கை நுனிகள், கண்டங்கள், அதேமாதிரி கழுத்து கண்டங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் மூலமாக நம்மளுக்கு அது மேலும் மேலும் சக்தியை ஊட்டக்கூடியதாக இருக்குது. அதேமாதிரி அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் அது படம் பொழுது பார்த்துட்டேன்னா இன்னும் ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால்தான் இந்த கயிறு வந்து நம்ம கையில் கட்டிட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் கங்கணம் கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பேன், கல்யாணத்தப்போ பார்த்துட்டேன்னா கையில் மஞ்சள் கங்கணத்தை கட்டுவேன். கோயில் திருவிழாக்களில் பார்த்துட்டேன்னா மஞ்சள் துணியை கட்டுறதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கையில் கங்கணம் கட்டுற வழக்கங்கள் இருக்கும். எதனாலனா எந்த தடசங்களும் வரக்கூடியது. அது வந்து மந்திர ரக்ஷைன்னு பேர், மந்திரம் சொல்லி அவளை ரக்ஷை பண்ணுறது. அந்த மாதிரி இந்த கயிறு கட்டுறது நிறையா பேர் நான் போகும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே நிறையா பேர் நம்ம ஆஃபீஸுக்கு தொடர்புண்டு, சார் எனக்கு இந்த கயிறு வேணும், எனக்கு கயிறு சார்ட்ட சொல்லி சொல்லுங்க சார், இந்த கயிறு வேணும், கயிறு வேணும். நிறையா பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நிறையா ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி இந்த கயிறு. ஏன்னா பைரவாஷ்டத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. பைரவாஷ்டகம்ங்கிறது எப்படி கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, அவருடைய அஷ்டகம் எப்படி கந்த சஷ்டி கவசமாக நம்மளை பாவிக்கிறதோ அந்த மாதிரி நம்மளை கவசமாக பாதிக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவாளும் இந்த கயிறு கட்டிக்கிறது ரொம்ப விஷயம். பெண்கள் இடது கையிலையும் ஆண்கள் வலது கையிலையும் கட்டிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். எல்லாமே பக்தி. ஒரு சமயம் நான் வண்டியில் போயின்னு இருக்கும்பொழுது எங்கேயாவது முருகன் துணைன்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும், பா முருகனை இருக்கான் இருக்கேன், இறைவன் இருக்க இறைவன் இருக்கான்ற ஒரு சந்தோஷம் வந்துடுறது. ஏற்கனவே ஆன்மீகத்தவள் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பக்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லாமே இறைவனாக இருப்பேன். நான் வெளிநாடு போகும்போது பார்த்துட்டேன்னா புஸ்தகத்தை மிதித்து மேலே ஏறுவான். நிறைய ஒயிட் பீப்புள் கூட யோகா கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்துட்டேன்னா புஸ்தகத்தை மிதிச்சவா மேலே ஒரு பொருள் எடுக்கணும், புஸ்தகத்தை கீழே போட்டு மிதிப்பா, புஸ்தகத்துக்கு மேலே கால் வச்சுட்டுருப்பா. நீங்களும் நானும் வைப்போமோ? இல்லை. சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சம் இதுதான் நம்மளுடைய அப்பேற்பட்ட தர்மசாஸ்திரம், அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் இந்த கயிறு கட்டுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நடைமுறையில் கொண்டு வந்த ஒரு பரோபகாரங்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆக இந்த கயிறு கட்டுறது இந்த பைரவர் கோயில், காசியில் இருக்கக்கூடிய பைரவர், காசி காக்கக்கூடியவர் பைரவர். இன்றைக்கும் வடபழனி கோயிலில் பைரவர் பார்க்க முடியும், அதே மாதிரி மயிலாப்பூர் சிவங்கோயிலில் பைரவர் நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில்களில் சிவாலயங்களில் பைரவர் பார்க்க முடியும், கோவையில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலில், சேலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பார்க்க முடியறது,
இப்படி எல்லா ஆலயங்களில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் பைரவர் பார்க்க முடியும். இப்படி எல்லா ஆலயங்கள்லேயும் இருக்குது. அது மாதிரி வைரவம்பட்டியில் பைரவரை பார்க்க முடியறது, இப்படி எல்லா ஆலயங்கள்லையும் பைரவர் இருக்கார் இல்லையா. இந்த மாதிரி பைரவர்கிட்ட பைரவாஷ்டகம் படித்து இந்த கயிறை கட்டுறது தான், நம்ம வலது கையில் கட்டியிருக்கோம். இந்த மாதிரி கட்டும்பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த கயிறுக்கு உண்டான சக்தி அப்படிங்கிறது ஒரு மாதம். அதுக்கப்புறம் திருப்பி கயிறை மாற்றி கட்டிப்போம். அவள் நட்சத்திரத்தில் கட்டிட்டால் ரொம்ப விசேஷம். ஆக இன்றைய தினத்தில் நிறையா பேர் கேட்ட கேள்விக்கே அது ஆன்மீக தகவலாக தாந்திரிக பிராயஸ்தமாக இன்றைக்கி அதுவே எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீக விஷயங்களில் இருக்கக்கூடிய புது புது ரகசியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.